வார வாரம் ஓடிடில இருக்கக்கூடிய திரைப்படங்களுடைய விமர்சனம் பத்தியும் யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் என்பது பத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இது ஒன்லி ஓடிடி. நிகழ்கால அரசியலை சமூக பார்வையோட எடுக்கப்பட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா ஆகிய நான்கு மொழிகள்ல வெளியாகி பாராட்டுகளை குவிச்சு வரக்கூடிய ஜன கன மன படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல நடந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தினா இந்த படத்தோட கதை சுருக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். 3 வருஷங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல கால்நடை பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட சம்பவமும் அதுல குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் அதிரடியா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிய போலீஸ் அதிகாரி சஜனார மக்கள் ரியல் ஹீரோவாக கொண்டாடியதும் ஞாபகம் இருக்கலாம். இந்த என்கவுண்டர் பத்தி விசாரணை நடத்த 3 பேர் அடங்கிய விசாரணை ஆணையத்தை உச்சநீதிமன்றம் கடந்த 2019 டிசம்பர் மாதம் அமைச்சாங்க. இந்த விசாரணை ஆணையம் சமீபத்துல ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. அதுல அந்த என்கவுண்டர் சம்பவம் போலியானது அப்படின்னு விசாரணை ஆணையம் சொல்லியிருக்கு. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொலை செய்யற நோக்கத்திலேயே இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்கு. இதனால இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 10 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யவும் ஆணையம் பரிந்துரையும் செஞ்சிருக்கு. இப்படி காவல்துறை நடத்துற என்கவுண்டர்களுக்கு வேற கோணம் இருந்தா, அதோட அரசியல் பின்னணியும் பிணைஞ்சிருந்தா, அதுதான் ஜனகன மன படம். பொதுவா மலையாள படங்கள் சப்டிலா இருக்கும் அப்படின்னு திரை விமர்சகர்கள் மற்றும் உலக சினிமா ரசிகர்கள் கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு. அத மேலும் வலுவாக்குற விதமா இந்த படமும் வெளிவந்திருக்கு. தியேட்டர்லயும் வெளியாகியிருந்த இந்த படம் June 2 ஓடிடியில ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ்லயும் இந்த படம் வெளியாகியிருக்கு. அப்படின்னாலுமே கூட தமிழக எல்லை பகுதியில் நடக்கிற கதை அப்படிங்கறதால அதிக அளவுல தமிழ் பேசும் கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஒரு தமிழ் படம் பாக்குறது மாதிரியான உணர்வை தான் இந்த ஜனகன மனப்படமும் கொடுக்குது. பிருத்திவிராஜ், சூரஜ் வெஞ்சாரமூடு, மம்தா மோகன்தாஸ், GM சுந்தர், ஸ்ரீதிவ்யா அப்படின்னு பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி ஒரு தரமான அழுத்தமான படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிருத்திவிராஜோட மனைவி சுப்ரியா மேனன் லிஸ்டன் ஸ்டீஃபன் கூட இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ பிருத்திவிராஜா இல்ல சூரஜா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இன்டர்வெலுக்கு முன்னாடி வரைக்கும் சூரஜ் தான் திரைய ஆட்கொண்டிருக்காரு. அதுவும் பயங்கரமான சீரியஸான ரோல்ல. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத முகம், வார்த்தைகளை எண்ணி பேசுறது, அவரோட பாவனை, காவலரா கரார் காட்டுறது, பாசமான தந்தையா இருக்கிறது, குற்ற உணர்ச்சியில கூணி குறுகும் போது அப்படின்னு நடிப்புல அசத்தி இருக்காரு சூரஜ். கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகம் ஒன்னத்துல பேராசிரியையாக பணியாற்றி வரக்கூடிய சபா மரியம் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அவங்க கொலைக்கு நியாயம் கேட்டு மாணவர்கள் போராட்டமும் நடத்துறாங்க. போராடிய மாணவர்கள் மேல காவல்துறை வன்முறையை கட்டவிழ்த்து விட இது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்குது சூரஜ் வெஞ்சாரமூடு தலைமையிலான குழு. இந்த விசாரணை முறையா நடந்துச்சா, சபா மரியம் கதாபாத்திரம் ஏன் கொல்லப்பட்டுச்சு, இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை போக்கு. பேராசிரியை சபா மரியமாக மம்தா மோகன்தாஸ் சில காட்சிகளே வந்தாலும் நிறைவான ஒரு நடிப்பை தந்திருக்காங்க. முதல் பாதியில தான் சூரஜ் அதகளம் பண்றாரு. 2 சீன்ல மட்டும்தான் பிருத்திவிராஜ் வராரு. ஆனா 2 பகுதியில பிருத்திவிராஜ் தான், ஆமாங்க, பிருத்திவிராஜ் மட்டும்தான் ஸ்கோர் பண்றாரு. நீதிமன்ற விசாரணை அறைக்குள்ளேயே அவரது மொத்த காட்சிகளும் அடங்கிறது. வட இந்தியால மாட்டிறைச்சி பெயரால நடக்கும் கொலைகள், தூத்துக்குடியில நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணம், கேரளாவில உணவுக்காக அடித்தே கொல்லப்பட்ட மனு, இந்தியாவில முதன்மை கல்வி நிறுவனங்கள்ல வேரூன்றி இருக்க சாதிய நிற பாகுபாடுகள், இத பத்தியெல்லாம் வர்ற வசனங்கள், அரசியல் அதிகார துஷ்பிரயோகங்கள், உண்மையை சொல்றதுக்கு தான் மீடியாவா அல்லது மீடியா சொல்றது தான் உண்மையா, காவல்துறை அதிகாரி நீதி வழங்கி இருக்காரு அப்படின்னா சட்டம் நீதி வழங்காதா, குறிப்பா பேராசிரியரோட பாலியல் பலாத்கார மரணம் முதல் பக்க செய்தியாகவும் சிறுமியோட பாலியல் வன்கொடுமை மரணம் 7 பக்க பெட்டி செய்தியாக இடம்பெறுறதுலயும் சோசியல் மீடியால எந்த செய்திக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுது, என்கவுண்டர்ல கொலை செய்யப்படுபவர்களுக்கு மட்டும் ஏன் எந்த பின்புலமும் இருக்கிறதில்ல அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி இருக்கு இந்த படம். குறிப்பா பார்த்தாலே தெரியலையா இந்த தப்பா பண்ணியிருப்பாருன்னு அப்படின்னு நீதிபதி சொல்ற இடத்துல
முன்முடிவுகளையும் கடந்த கால குற்றங்களையும் வச்சு மட்டுமே ஒருத்தவங்களை குற்றவாளியாக்க முடியாது அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற பொது புத்திக்கு சூடு வச்சிருக்கு இந்த ஜனகணமன படம். பாட புத்தகத்திலேயே எந்த நிறம் அழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அழுத்தமா பேசியிருக்கு இந்த படம். இந்தியாவில முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறுற தற்கொலை மரணங்களுக்கு பின்னாடி நடக்கிற சாதிய பாகுபாடுகளை நேரடியாக கையாண்டிருக்கு இந்த படம். தமிழ் சினிமாவிலையும் இந்த மாதிரியான படங்கள் அவ்வப்போது வரதான் செய்யுது. அப்படின்னாலுமே கூட மலையாள சினிமா சமூகத்துல இருக்கிற சாதி, மத, நிற, அரசியல், அதிகாரங்கள் சார்ந்த சமூக பிரச்சனைகளை நேரடியாகவே அழுத்தமாகவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல திரைக்கதையும் சில பின்னணி இசையும் சில இடங்கள்ல லாக் ஆகுது, அலுப்ப கொடுக்குது. அதை மட்டும் வெட்டி நீக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே விறுவிறுப்பா இருந்திருக்கும். கூடவே பிருத்திவிராஜுக்கும் ஜி எம் சுந்தருக்கும் பழைய கணக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கிறதா படம் முடியுது. இதனால ஜனகணமன பார்ட் 2 வெளியாகும் அப்படின்னு தான் தெரியுது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கு. தமிழ் டப்லையும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb கொடுத்திருக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 out of 10. இந்த படத்துல ஆபாச காட்சிகள் கிடையாது, தகாத வார்த்தைகளும் கிடையாது, ஆனா வன்முறை காட்சிகள் இருக்கு. இந்த படம் பொதுவாகவே நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அரசியல் சார்ந்த படம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு பெருசா புரியாது. அதனால 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எல்லாருமே இந்த ஜனகண மன படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பர்வான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PT டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஒன்லி OTT.